இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம பார்க்க கூடியது என்ன அப்படினு பார்த்துட்டோம்னா நிறைய பேர் பார்த்துட்டோம்னா சித்தர்கள் படம் இந்த சித்தர்கள் படத்தை வைத்து வீட்ல வந்து வழிபடலாமா அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படினு சொன்னா சித்தர்கள் படத்தை வைத்து வழிபட்டோம் அப்படினு சொன்னா நமக்கு எப்படி வைக்கணும் வீட்ல அப்படினு கேட்பாங்க பொதுவா பார்த்துட்டோம்னா சுவாமி படத்தை உபயோகப்படுத்தும் போது எப்படி சுவாமி படம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் சுவாமி ரூம் எப்படி இருக்கணும் நம்ம ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகள்ல சொல்லிருக்கோம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சுவாமி மடம் உங்களுக்கு தனியா சுவாமி ரூம் இருந்தது அப்படினு சொன்னா பிரதானமா மத்தியில இருக்க கூடியது குலதெய்வமா இருக்கணும் திருப்பதி வேங்கடநாத சுவாமி அதே மாதிரி தாயார் மகாலட்சுமி அதே மாதிரி பார்த்தா பார்வதி பரமேஸ்வர முருகப்பெருமான் விநாயக பெருமான் அதே மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஆஞ்சனேயரா இருந்ததுனா ஆஞ்சனேயர் ராமா சீதா தேவி ஆஞ்சனேயர் லட்சுமணர் அந்த படத்தை வைத்துக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில பேருக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் குழந்தை எங்கள் வீட்டில் வந்து குழந்தை வர வேணும் கிருஷ்ணரோடையது அழகாக தொட்டில் கட்டி கிருஷ்ணரோடையதை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் கல்யாணம் எங்கள் ஆற்றுல ஆகணும் அப்படின்னு சொன்னால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் கூடம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இந்த சுவாமி ரூமில் முழுக்க இந்த சுவாமியினுடைய படங்கள் எல்லா படங்களும் இருக்கிறது விசேஷமான படங்களை கொடுக்கும் சரி சித்தர் படங்கள் வீட்டில் வைக்கலாமா இந்த சித்தர் படங்கள் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சித்தருடைய படங்கள் சுவாமி படத்துக்கு மேலே வைக்கப்படாது சுவாமி படத்துக்கு கீழே வைக்கிறது ரொம்ப விசேஷம் எந்த சித்தர் படத்தையும் சுவாமி படத்தை வைக்கலாம் அப்படி இல்லை சிவபெருமானுக்கு பூஜை பண்ணாலே எல்லா சித்தர் புருஷர்களும் அதில் அடக்கம்தான் 18 சித்த புருஷர்களும் அடக்கலாம் சார் சித்தர்கள் பாடல்கள் நான் பாடலாமா தாராளமாக சித்தர்களுடைய பாடல்கள் பாடலாம் நான் வள்ளலார் படம் தான் சார் வச்சுருக்கோம் நாங்கள் பூர்வமாக சன்மா சங்கத்தில் கொண்டவங்க வள்ளலார் தான் சதா காலம் நான் வேண்டதுண்டு அப்போ நான் தீபத்தை ரொம்ப அழகாக வேண்டதுண்டு ரொம்ப விசேஷம் தீபத்தை விட சக்தி வேறு எதுவும் இல்லை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுவாங்க அவ்வளவு விசேஷங்கள் உண்டு ஆக சித்தர்கள் பாடல்கள் பாடலாம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சின்ன வயசுலேருந்து சித்தர்கள் பாடல் பாடலாமா தாராளமாக பாடலாம் சரி என்ன நைவேத்தியம் நான் சித்தர் வழிபாடு பண்ணுறேன் நான் என்ன நைவேத்தியம் பண்ணால் எனக்கு நல்லது மலை வாழைப்பழம்னு சொல்லுவாள் பேரிச்சம்பழம்னு சொல்லுவா எது நீங்கள் வைத்தாலும் அந்த பாத்திரத்துக்கு முழுமையாக வச்சு நைவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணுங்க ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சித்தர் வழிபாடு வாழ்வை மேன்மைப்படுத்தும் சித்தர்கள் வழிபாடு ஞானத்தை கொடுக்கும் சித்தர்கள் வழிபாடு நமக்கு வழிகாட்டுதல்களை கொடுக்கும் தெய்வ வழிபாடு என்றும் துணை நிற்கும் தீப வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றும் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக நம்ம ராசி பலன் புதியுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி பிரத்யேகமாக ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டுருக்கோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரம் நன்றி